வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அமது பாரு. பாடகிகள்ல சுசீலா அம்மா ஒரு கிளாரிட்டி வாய்ஸ், அந்த ப்ரொனன்சியேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில் வாய்ஸ் அப்படின்னா ஜானகி அம்மா உடையது, கொஞ்சம் ஹஸ்கியில பிப் வாய்ஸ் அப்படின்னா எல்ஆர் ஈஸ்வரி அம்மா, அதுக்கப்புறம் வாணிஜயன் அம்மா அவர்கள் வந்தாங்க, இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த செட் வரும்போது, அடுத்த தலைமுறை வரும்போது அந்த அளவுக்கு சுத்தமான உச்சரிப்பு கிளாரிட்டி அப்படி இருக்கக்கூடிய பாடகி யாருன்னு கேட்டா சொன்னலதா. சொன்னலதாவுடைய வாய்ஸ்ல நல்ல பிச்சு போகும். ஏறக்குறைய சுசீலா அம்மா ஜானகி அம்மா ரெண்டு பேர் குரலையும் அப்படியே மிங்கிள் பண்ண மாதிரி அந்த குரல் ரொம்ப அழகா இருந்துச்சு, வசீகரம் பண்ணுச்சு. நிறைய வெற்றி பாடல் அவங்க குரலுக்கே ஒரு ராசி உண்டு. சொன்னலதா பானா அந்த பாட்டு எப்படி இருந்தாலும் ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அவங்க வந்த பிறகு நிறைய பாடல்களுக்கு வந்து அவங்களோட உயிரோட்டம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, இளைய தலைமுறையிலையும் இந்த மாதிரி ஒரு பாடையை கிடைச்சிட்டாங்க அப்படின்னு. என்னுடைய முதல் படத்துல கூட ரெண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க, அதில் ஒரு பாட்டு வாடிப்பட்டி வடுகப்பட்டிங்கிற பாடல் மட்டும் வெளியே வச்சு இன்னொரு பாட்டு வேணான்ட்டார் இயக்குனர். என்னுடைய ரெண்டாவது படத்துலயும் ரெண்டு பாட்டு பாடினாங்க, அதுலயும் வந்து மனோ கூட ஒரு டூயட்டும் மலேசியா வாசி கூட ஒரு டூயட்டும் பாடினாங்க. அது ரெண்டு பாட்டுமே படத்தை இருந்துச்சு. அவங்க பாடும்போது சொன்னோம்னா சரி சார் நான் ஒன் மோர் டேக் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா மறுபடியும் நான் பாடி காட்டட்டுமா அப்படின்னா சவுண்ட் என்ஜினியர் சம்பத் பக்கத்துன்னு சொல்லுவாரு, நாட் நெசசரி சார், ஷீ இஸ் சச் எ ஷ்ரூட் கேர்ள், ஒரு தடவை சொன்னா கற்பூரமான புரிஞ்சுக்கோ, நீங்க மறுபடியும் பாடி காட்ட வேணாம், இப்ப திருப்பி அவர் பாடி காட்டுவா பாருங்க, அதுல கரெக்ஷன் தான் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் வந்து இளைய தலைமுறை பெண் பாடகிகள்ல அதிகமா இருந்தது சொன்னலதா அவர்கள்ட்ட. ஒரு சிஸ்டர் மாதிரி பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு சொல்லுங்க சார் பாட்டை சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. வெரி டீசன்ட் கேர்ள், என்ன சொல்றோமோ அது எப்படி வேணுமோ அதுக்கு வந்து எஸ்பிபி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவார். அதே மாதிரி டெக்னிக்கு சொன்னலதாட்டையும் உண்டு. அந்த வரப்போகிற அந்த 29ஆம் தேதி அவங்களுடைய பிறந்த நாள். ஏன் இவ்வளோ முன்னாடி நம்ம சொல்றோம்னா இந்த பாடலை பத்தி பேசணும். அவங்க கிட்ட வரும்போது வேற யாராவும் கூட இந்த பாடலை பத்தி பேசலாம், அப்ப இந்த பாடலை பத்தி நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். அதனால அவங்க பிறந்த நாள் கிட்ட வரும்போது வேற பாடல் அவங்க பாடினதை நம்ம ரேர் சாங் நம்ம பத்தி அலசலாம், அல்லது நான் இசையமைத்த பாடலை கூட பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல வந்து உங்களுடைய ஆதரவு, அதாவது நம்ம வந்து அக்கப்போர் பேசுறது இல்லை, கிசு கிசு பேசுறது இல்லை, அரசியல்ல வந்து கண்டபடி ஒரு சார்பு நிலையில இருந்துகிட்டு பேசுறது இல்லை, வெறும் இசை அந்த இலக்கியம் அந்த காட்சிகள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுக்கே 18,000 தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு மேலும் மேலும் பெருகிச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கலந்தாடலாம். இது ஏறக்குறைய உரையாடல் மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த பாட்டுக்கள்லாம் என்ன பாட்டு பண்ணலாம்னா, சத்திரியன் அப்படின்னு ஒரு படம் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1990ஆம் ஆண்டு கே சுபாஷ் அவர்கள், இவங்க வந்து மணிரத்னத்துக்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர், அவர் இயக்கத்துல வந்த படம் தான் சத்திரியன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச படம், ரேவதி இருக்காங்க. பானுப்ரியாவுக்கு இந்த பாடல் கிடைச்சது. இந்த பாடல் கிடைச்ச பிறகு பானுப்ரியாவுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் கிடைச்சதா, இல்ல பானுப்ரியா இதில் நடிச்சதுனால இந்த பாடலுக்கு கூடுதல் ஈர்ப்பு கிடைச்சதா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இளையராஜா அவர்கள் ரொம்ப அடக்கி வாசிச்சு ஒரே மாதிரியான தாளம் போயிட்டே இருக்கும். தபலாவும் அந்த ப்ரஷும் சேர்ந்து ஒரு பேட்டர்ன் பண்ணிருப்பார், அது கடைசி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். நடுவில் வந்து ஃப்ளூட்டு, வயலின்ஸு, சாக்ஸஃபோனு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பாரு, ரொம்ப மெலடியான விஷயம். இந்த பாட்டை பண்ணும்போது ஒரு பேட்டியில கேட்குறாங்க, சார் சுத்த தன்யாசி ராகத்துல பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ராகத்தை முயற்சி பண்ணீங்களே இந்த பாடலை அப்படின்னு அவர் சொல்றாரு. கற்பனை பண்ணும்போது இந்த ராகத்துல தான் போகணும், அந்த ராகத்துல தான் போகணும், கற்பனை பண்ணா கற்பனை கட்டாயணும். நான் என் கற்பனை போன வழியில நான் பண்ணினேன், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுத்த தன்யாசிங்கிற ராகத்தோட இலக்கணத்துக்குள்ள கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாரு. எதுக்கு சொல்றேன்னா, கற்பனை அது போக்கில் விட்டுணும், ராகத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு சொன்னோம்னா கற்பனை வளம் குறைஞ்சிரும், நல்ல பாட்டு கிடைக்காது. அதனால இந்த பாடல் ரொம்ப அழகாக வந்துச்சு. இந்த பாடலோட முகப்பிசை எப்படி இருக்கும்னு கேட்டால், வயலின்ஸ் போவும், அது மேலே பியானோ போயிட்டு இருக்கும், அது மேலே வந்து ட்ரெமலோ மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் போயிட்டு இருக்கும், அந்த மேன்லைன் மாதிரி போயிட்டு இருக்கும். அது என்னன்னா, இந்த முகப்பிசையில ஒரு வாட்டர் கீழே நம்ம இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்கார் டைரக்டரு. ஒரு மீன் தொட்டியை பார்க்குறாங்க, அதுலேருந்து அப்படியே கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் வர மாதிரி இளையராஜா பண்ணிப்பார். அது மேலே அது ஓவர்லாப் ஆகி போயிட்டு இருக்கும். வயலின் போயிட்டு இருக்கும்போது அது மேலே ஃப்ளூட்டு
அப்படி முடிச்சோன்ன, மாலையில் யாரோ மனதோடு பேசுதன், மார்கழி வாழை மெதுவாக வீத, தேகம் ஊசவே மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகம் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேசு, மார்கழி வாடை மெதுவாக வீசு. அந்த சுத்த தன்யாசியோடைய விஷயத்த அழகா பிழிஞ்சு கொடுக்கும்போது இந்த பாடலை இந்த டியூனை இந்த குரல் தான் தாங்கி பிடிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. சும்மா போற வரவங்கள்ட்டையோ அல்லது ஒரு பெண் குரல் கழிச்சதுன்னு அப்படிலாம் கொடுத்துட முடியாது. அதை இழைச்சி பாடுற அந்த கெப்பாசிட்டி வந்து சுனலாதா அவர்களுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம இளம் வயசுல அவங்க போனது எல்லோருடைய மனசுக்கும் மிகப்பெரிய வருத்தம். குறிப்பா இசை ரசிகர்களுக்கு வழக்கமா சொல்ற மாதிரி பேரிழப்புன்னு சொல்ல முடியாது. அது வந்து திரும்ப அந்த பாட்டு அந்த குரலை வந்து புதுசா ஒரு பாட்டு கேட்க முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பீஜம் வர்றது வந்து அப்படியே பாடல் முடிய வரைக்கும் இதே ஸ்பீட்ல தான் அழகா இருக்கும். அந்த டெப்த் அப்படியே கொண்டு போறதுல அப்படி மனசுக்குள்ள ஒரு அலை அலையா அப்படியே போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் மாலை நேரத்துல ஒரு தீவுல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கடல் வந்து அலை வந்து போது ஒரு ஆரவாரம் இல்லாத அலை வந்து அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அந்த கரையை வந்து சேர்ற அந்த குழு குழுப்பு இருக்குல்ல, அந்த குழுமை வந்து இந்த பாட்டுல இருக்கும். வயலின்ல பிசிக்கேட்டோம்னு சொல்லிட்டு போ போடாம ஒரு குரூப் தனியா ஆலாப்பன போயிட்டு இருக்கும். அப்படி போய் அந்த ஃப்ளூட் முடிஞ்ச உடனே வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூறரும், வரட்டும் வாசல் தேடி இன்று காவல் மீற, வளையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்த பாடலை, ஒரு நாள் வள்ள மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேசு, மார்கழி வாடை மனுவாக வீசு. அப்படி முடியும். அது வந்து தாளம் முதல்ல தக்கிடர் ஆரம்பிச்சிருப்பார், தக்கிட மாலையில் அப்புறம் தக மோகம் வந்ததோ அப்படி தக, அதுக்கப்புறம் தக்கிடவும் விட மாட்டார் தகவும் விட மாட்டார் அப்படியே நெஞ்சமே, அந்த தாளத்திலே சித்து விளையாடி இருப்பார் இளையராஜா. அப்படி விட்டு முதல்ல தக்கிட விட்டு ஆரம்பிக்க அப்ப தக விட்டு ஆரம்பிக்க அப்படி ஸ்ட்ரைட்டாவே நெஞ்சமே பாட்டு, அந்த ராகம் அப்படி மேல போகும்போது அது மேல ஃபுல்லா அப்படி வழிஞ்சு கொட்டுற மாதிரி ஒரு திரவம் அப்படியே ஃபுல்லாகி அப்படி வழிஞ்சு செதற மாதிரி அந்த ஹம்மிங் அமைச்ச விஷயம். இந்த ஸ்லோவா இந்த பாடல் இருக்குன்னா இந்த பாடல் ஸ்லோவா இருந்தா டல் ஆயிடும், ஆனா எந்த பாடல் ஸ்லோவா இருந்தாலும் ஜெயிக்கும்னா அந்த ஹை பிச்ல பாடும்போது அந்த ஹம்மிங் வச்சா பாருங்க, அந்த கிளைடிங்கோட வச்சு அந்த ஹம்மிங் வச்சோன்னே அது வந்து சொன்னதோட குரலுக்கு எங்கேயோ பாடல் எடுத்துட்டு போயிடுச்சு.
அந்த அளவில் இந்த பாடல் வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சது. ரெண்டாவது சரணத்துக்கு முன்னாடி வர்ற பீஜியம் வந்து அவர் வேற மாதிரி வித்தியாசம் பண்ணியிருப்பார். இந்த செகண்ட் சரணத்துக்கு முன்னாடி வந்த பீஜியம்லயே அழகா நைலான் கிட்டார் வாசிப்பாங்க. அந்த கிட்டார் அநேகமா சதா தான் வாசிப்பாரு. எப்பயும் பெரும்பாலும் அவருக்கு வந்து கிட்டார் நல்லா வாசிக்க, சோலோ கிட்டார்லாம் சதா வாசிப்பாரு. அந்த நைலான் கிட்டார் வரும்போதே அது மேலே வந்து சாக்ஸபோன் வரும், அது வேற மெலடி வாசிக்கும். இது பேர் கவுண்டர் பாயிண்ட்னு பேர். அதை வாசிக்கும் போது கிட்டார் வந்து கொஞ்சம் டாமினா கேட்கும், அதுக்கப்புறம் வயலில் ட்ரம்ல முறை அவர் வந்த போல சாக்ஸபோன் வரும், பிட் ஒன்று வரும். அந்த முடிஞ்சோன்னா மறுபடி சொல்லலதா வாய்ஸ் இருக்கும். கரைமேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்கிறோம், கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்கிறோம், அடடா நானும் மீனை போல கடலில் வாழக்கூடுமோ, அலைகள் வெள்ளி ஆடை போல உடலில் மீது ஆடுமோ, வெள்ளமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச டடுடண்டன் மார்கழி வாடை மெதுவாக வீச டடுடண்டன் தேகம் கூசவேயோ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ, நில்டமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச. இந்த கடைசியில நெஞ்சமே பாட்டுறது நெஞ்சமே பாட்டுறதுன்னு அப்படியே ஒரு ஃபேடப் மாதிரி பண்ணி முடிச்சிருப்பாங்க. இந்த குரலோட இனிமையை சொல்றதா, அதுக்கு பீஜம் அழகா ஸ்கோர் பண்ண இளையராஜா அவரோட திறமையை சொல்றதா, அதுக்கு வாசிச்ச சதா அந்த சாக்ஸபோன் அந்த குரூப் வயலின்ஸ் அந்த ட்ரெமலோ எஃபெக்ட் அதெல்லாம், ஃப்ளூட் வந்து அது தனியா சொல்லி ஆகணும். ஏன்னா தானே தானே நானே 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 நானாட்டோ அந்த இதுக்குள்ள முடிப்பார் அவர். அவர் வாசிக்கிறது வந்து அந்த வார்த்தைக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். புல்லாங்குழல் இசையை பொறுத்த வரைக்கும் அந்த பிஜிஎம்லையும் பூந்து விளையாடி இருப்பார் அருண்மொழிங்கிற நெப்போலியன். அந்த பாட்டு கேப்ல அந்த ஒரு எஃபெக்ட் கொடுப்பார் பாருங்க, கரைமேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்கிறோம், அந்த காற்றுக்கு ஏத்த எஃபெக்ட், கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க, அதுக்கு ஏன்னா அந்த மீன் கூட்டம் ஓடியாலும் பார்த்து அது அந்த இதுக்கும் சூட்டபிளா இருக்கும், காற்று வர்றதுக்கும் சூட்டபிளா இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா அந்த ஃப்ரூட் பீஸ் இருக்கும். இளையராஜா இசையில வந்து நிறைய நெப்போலியனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருப்பாரு, அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அது பாடலுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த பாட்டை கேளு. காட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல எடுத்திருப்பாங்க. தனியா ஒரு பாறை மேல ஒரு மரம் இருக்கும், அதெல்லாம் முதல்ல நிலப்பரப்பாக இருந்திருக்கும், கடல் அரிப்புல தனித்து விடப்பட்ட தீவுகளா இருக்கு. அந்த மரம் இருக்கிற இடத்த பார்த்து ஒரு பாடல் காட்சி வெற்றி அடையும்னா அந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதை விட முக்கியமானது லொக்கேஷன். அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டோம்னா பாதி பாடல் வெற்றி. அந்த அளவுக்கு இந்த இடத்தோட லொக்கேஷன் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கண்டல் என்னும் அவிசீனியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டடியில சொல்லுவாங்க, அதாவது சுரப்புண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து வேர்கள் வந்து மேலே வந்து நிற்கும், தண்ணிக்கு மேலே வந்து நின்று வேர்கள் சுவாசிக்கும்.
அந்த சுரப்புண்ணை என்ன ஆகும்னா உப்பு நீர்ல தான் வரும். அது பார்க்கணும்னு சொன்னா இங்க பார்க்கணும்னு சொன்னாக்கா பிச்சாவரம் பக்கம் போகலாம். பிச்சாவரம் காடுகள் முழுக்க அதுலதான் வரும். தசாவதாரம் அது மாதிரி இதே கனி அந்த மாதிரி படங்கள்லாம் அங்க ஷூட் பண்ணி வைப்பாங்க இந்த இடத்துல. அந்த பிச்சாவரத்துல சில இடங்கள்ல வாடி இருந்துச்சு. நான் உள்ள டூருக்கு போகும்போது ஏயா காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆள் சொல்றாரு, மழை அதிகமா வந்துச்சு சார், ஆத்து தண்ணி உள்ள வந்துருச்சு, நல்ல தண்ணி வந்தோன்னா காஞ்சி போச்சு சார்னாரு. என்ன சொல்ற, நல்ல தண்ணி வந்தோன்னா காஞ்சி போமா? ஆமா சார், இந்த பிளான்ட் அப்படிதான் உப்பு தண்ணில செழிச்சு வளரும், நல்ல தண்ணி வந்தா காஞ்சி போயிடும் சார்னாரு. அந்த காடுகள் வந்து வேர்கள்லாம் மேல வந்து நிக்கிற அந்த இடத்துல போய் எடுத்திருப்பாங்க அந்த உப்பு நீர்ல வளர அந்த காடுகள். அந்த காடுகளுக்கு நடுவில் இருக்க அந்த பாறைகளுக்கு நடுவில் நின்றுகிட்டு ஒத்தையா அந்த ஸ்லிம்மா உயரமா பானுப்பிரியாக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பாடியை இழைச்சிடலாம். யாரும் குள்ளமா இருக்கவங்களோ உயரமாக யாரும் பாடியை இழைச்சி வச்சிடலாம். அவங்களோட உயரத்துக்கும் அந்த கண் அழகு, அவங்களோட பாடி ஸ்லிம்மு, அவங்க கூந்தல் எல்லாமே சேர்ந்து இந்த படத்துல இளையராஜாவோட இசை, வாலியோட கவிதை, அந்த பாடின சொன்னலதா அதுக்கு ஈக்குவலா வந்து நிக்கிற மாதிரி அந்த தோற்றம் ரொம்ப நேச்சுரலா ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. செக்ஸுவலா இருக்காது, பட் படு கவர்ச்சியா இருக்கும். பாக்குறவங்களுக்கு அப்படியே மனசை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இளசுகள்லாம் பல வாரம் தூக்காம இருந்த கதைகள்லாம் உண்டு. நாலு விதமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு ஆலிவ் கிரீன்ல ஒரு சாரி, ஒரு லெமன் எல்லோல ஒரு சாரி, அப்புறம் அந்த அந்த காட்டு அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் போடுற மாதிரி, அந்த காட்டுவாசிகள் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த படகு ஓட்டிட்டு வர்ற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு அந்த பாடலை மிகவும் அழகாக காட்ட வேண்டும் என்று மெனக்கெட்ட அந்த இயக்குனர் சுபாஷ் வந்து இன்றளவும் நிற்கிறார். இப்போ சமீபத்தில் அவர் காலமானார். அந்த அளவுக்கு ஒரு இயக்குனரை பற்றி பேசுகிறோம்னா இந்த பாடலை வாங்கி அதை பாட வச்சு அதை எழுத வச்சு அதை காட்சிப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் இந்த பாடல் இன்னும் பல ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். இந்த வகையில் இந்த பாடலை பற்றி என்னுடைய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.